Hi friends, welcome back to Amma Samayal. Namba video la innaiku enna paaka porona naattu kohli kulambu. Ella oorlayum mala veluthu vaangikittirukkeenga. அதுக்கு நாட்டுக்கோழியை அடித்து சூப்பு வச்சோ இல்லை குழம்பு வச்சோ சாப்பிட்டோம்னா நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரலையும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாங்க. இதை வீட்டிலையே சுலபமாக எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையுள்ள மசாலா பொருட்கள் ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம் போட்டுக்கோங்க, ஹாஃப் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15க்குள்ளே பூண்டு பல் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்குங்க. இதை நல்லா வதக்கி அரைக்கையில் குழம்பு சூப்பராக இருக்குங்க. இதை ஸ்மெல்லு நீங்கள் வரக்கையிலே உங்களுக்கு ஸ்மெல்லு வரும் பாருங்கள், அது வரலையும் வதக்கிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்கு தாங்க போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 5, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாகவே இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கிறதுக்கு. 2 பழம் தக்காளி நல்ல பழமாக இருக்கிறதா பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வதக்குங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1 கைப்பொடி கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுதாங்க மசாலா நாட்டுக்கோழிக்கே. இதுதான் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. அரைச்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். தாளிப்புக்கு கடுகு வேண்டாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழினாலே சின்ன வெங்காயம் தாங்க, அதனால் நீங்கள் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். 1/2 கேஜி நாட்டுக்கோழியை எடுத்து 1/2 மணி நேரம் தயிர் உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேங்க. அந்த நாட்டுக்கோழினாலே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்குங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் குழம்பு தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பெரட்டி விடுங்க. எண்ணெய் பெரிஞ்சு வர வரலையும் நீங்கள் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. ஸ்லிம்மலையே வச்சு மூடி வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை மேலே தூவிட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து மூடி வச்சு 3-4 விசில் வர வரலையும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு அட்டகாசமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம ரைஸோடையோ சப்பாத்தி இட்லி தோசையோடையோ நீங்கள் சேர்த்து சாப்பிடையில் செம்மையாக இருக்கோங்க. வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். Bye-bye.